ரியா ரியாமூர்த்தியின் நிலவின் கனவு அத்தியாயம் மூன்று சூர்யா என்னோட பதின்ம வயசுல எனக்கு பழக்கமானவன் என்னோட அண்ணனோட ஆறு உயிர் தோழன் என் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் பிறகு என் மேல அதீத அன்பு காற்றவன் இவன் ஸ்கூல் படிக்கிற காலங்களில் என்னோட அண்ணனை பார்க்கறதுக்கு அடிக்கடி எங்களோட வீட்டுக்கு வருவான் அப்போல்லாம் எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு சின்ன சாக்லேட்டும் வாங்கிட்டு தான் வருவான் நான் ஒரே ஒருமுறை எனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும் சொன்ன தன்னோட பிரியாணி செஞ்சாலும் எனக்கு எடுத்துட்டு வந்து தருவான் அதெல்லாம் சாதாரண அண்ணா மேல இருக்க நட்பின் ஆழத்தினால நமக்கு கிடைக்கிற கவனிப்பு அப்படின்னு நினைச்ச நானு பருவ வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் தடம் பொருளை தொடங்கினேன் என் வயசுக்கு இது காதலா காணலா அப்படின்லாம் பாகுபாடு பார்க்க தெரியல ஆனா அவனை பார்த்தா அத்தனையும் மறந்து போயிடுறேன் அப்படின்னு மட்டும் நல்லா தெரிஞ்சது பொதுவாவே அறிவு வேணாம் அப்படின்னு தான் மனசு வேணும்னு வீம்பு செய்யும் இல்லையா ஏன் மனசும் அவனோட விஷயத்துல அதே தான் செஞ்சது சூர்யா தன் நடை உடை பாவனை அப்படின்னு எல்லாத்துக்குமே எந்த ஒரு பெண் ஏங்கும்படியான வரம் பெற்று வந்தவன் அவனோட வார்த்தைகளை உச்சரிக்கும் விதமே ரொம்ப ரொம்ப ஸ்டைலா இருக்கும் பள்ளியில் அவன் கை வைக்காத போட்டிகளே கிடையாது அதனாலேயே அவன் எல்லா டீச்சர்ஸுக்கும் செல்ல பிள்ளை அதே போல நண்பர்கள் வட்டத்தில் ரொம்பவும் குறும்பு காரணம் கூட கிளாஸ் நேரத்தில் முன்ன இருக்க நண்பர்களோட முதுகில் விரலால் கோலமிட்டு விளையாடுவான் சொல்லாம கொல்லாம மற்றவர்களோட உணவு பைகளை களவாண்டுட்டு போவான் வகுப்பு தேர்வுகளில் நண்பர்கள் பிட் அடித்து எழுதுறதுக்கு உதவியும் செய்வான் ஒரு பொண்ணு எழுதுறது போல மொட்டை கடுதாசு எழுதி அதை ஃப்ரெண்ட்ஸோட புக்கில் மறைச்சு வச்சு விளையாடுவான் அப்படி ஒரு முறை அவன் என்னோட அண்ணனுக்கும் காதல் கடிதம் எழுதி வச்சுட்டான் அந்த கடிதம் யாருக்கும் தெரியாம இப்போ வரைக்கும் என்னோட பொக்கிஷ பெட்டிக்குள்ள பத்திரமா தூங்கிக்கிட்டு இருக்கு அவன் ட்ரெஸ் போடுறதுலையும் தலை வாரிக்கிறதுலையும் எப்போயுமே ஒரு நேர்த்தி இருக்கும் அந்த நேர்த்தியை விரும்பியே பல பெண்கள் அவனை சுத்தி வரதுண்டு ஆனாலும் அவன் யாரையும் திரும்பி கூட பாக்கிறது கிடையாது சூர்யாவை நெருங்கி பழகும் உரிமை நிலா ஒருத்திய தவிர வேற எந்த பொண்ணுக்கும் கிடையாது அப்படிங்கறது அவனை தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச செய்தி அந்த பெருமை ஒண்ணுக்காகவே அவன் செய்ற அத்தனை தித்த வேலைகளுக்கும் நானும் உடந்தையா இருப்பேன் அவனோட அம்மாவை ஏமாத்தி பணம் வாங்குறதுக்கு அவன் பக்க சாட்சியாவே நானு நண்பர்களோட பொருட்களை மறைச்சி வைக்க போக்காக்கிறதுக்கு புகலிடமாவேன் இன்னும் பல நேரங்கள்ல சிறுமி அப்படிங்கிற காரணத்தினால என்னை பகடை காயாக்கி தன்னோட காரியங்களை சாதிச்சுக்குவான் அந்த கல்வன் விளையாட்டு போட்டிகள் நிகழும் நாட்கள்ல மாணவிகள் கூட்டத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்க என்னை பார்த்த உடனே புருவ முயர்த்தி கையசைச்சு அவன் சிரிக்கிற இருக்கே அடடா அதை பார்த்ததும் என் உள்ளம் எத்தனை தூரம் பசலை கொள்ளும் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எல்லோருக்கும் இருக்கிறதை போன்ற அழகான விழிகள் தானேடா உனக்கும் அதை வச்சு என்னோட உயிரையே அறக்கும் வித்தைய எங்க போய் கத்துக்கிட்டு வந்த அப்படின்னு அவனோட எட்டும் எட்டும்படியா அப்பவே கத்தி சொல்லணும் போல உள்நாக்கு துடிக்கும் பெண் அப்படிங்கிற நாணமும் இருக்கிற இடமும் என்னோட உணர்வுகளை கட்டி போட்டுடும் விடுமுறை நாட்கள்ல அவர்களோட ஆஸ்தான அரட்டை அரங்கம் எங்க வீட்டு மாடிதான் என் அண்ணனும் அவனும் காரணமே இல்லாம விதண்டாவாதம் செய்யும்போது போது நியாயம் கேட்கறதுக்கு என் தான் வருவாங்க ரெண்டு பேரும் அப்போ அவனோட கம்பீரமான குரலை குறும்பு தவிழும்படி மென்மையாக்கி என் காது கருகில வந்து ரகசியமா பேசுற நொடிதான் இல்ல எனக்கு இந்த உலகமே மாய லோகமா மாறிட்டதா தோணும் அந்த மயக்கத்திலேயே என்னோட தீர்ப்பு அவன் பக்கமா சாஞ்சிடும் பள்ளி மைதானத்து மரத்தடியில அவன் தன்னோட பொய் சண்டை போடும் நேரம் அவனோட வலது கைய அதிகமா ஆட்டி ஆட்டி பேசுவான் அப்போ அவனோட வலது கையில அசைந்தாடுற அந்த வெள்ளை நிற காப்புக்கு பதிலா நான் அங்க இருந்திருக்க கூடாதா காலம் முழுக்க அவனோட கைகளிலேயே அடைக்கலமா இருந்திருக்கலாமே அப்படின்னு பலமுறை ஏங்கி இப்படி இலைமறை காயா பல வருடங்களுக்கு பொத்தி பத்தி வளர்த்த என்னோட காதலை அவன் வேலைக்காக வெளிநாடு போற செய்தி கேட்டு உடைத்து வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை நேர்ந்துச்சு என்னோட மனசில் இருந்த காதலையெல்லாம் கவிதை வடிவத்துல எழுதி அவன் கையில கொடுத்த புதுப்பள்ளியின் முதல் நாள் புரியாத வார்த்தை பேசி என்னை எவனோ சீண்டிட கைமுறுக்கி நீ என் முன் நின்றதும் உனை காதல் கொண்டேனடா ரெட்டைதடை ரிப்பன் கட்டி குட்டை பாவாடையில் நான் வர நக்கலாய் சிறிதபடி நகம் கடிக்கும் உனை கண்டு உனை காதல் கொண்டேனடா கொஞ்சம் சங்கத் பேசி பேச்சுப் போட்டியில் வென்றதும் கை குலுக்கி நீ வாழ்த்த என் கை தீண்டிய நொடியதில் காதல் கொண்டேனடா பந்தயத்தில் ஓடிய நீ ஓரடிக்கு முன் வீழ்ந்துவிட்டு தோல்விக் கவலை துளியுமின்றி நாக்கை துருத்தி சிரித்ததில் உனைக்காதல் கொண்டேனடா கணவனாய் எனக்கு நீ வரவே கணபதிக்கு வேண்டி வைத்து உள்ளங்கையில் உன் பேரெழுதி உலகறியாது பொத்தி வைத்து உனை காதல் கொண்டேனடா எரியும் என சூரியனே என்னருகில் நீ வந்தால் நின் காதல் உரைக்கவென கருதி கோடிமுறை கனா கண்டு ஏங்கி உனை காதல் கொண்டேனடா நீ சொல்லாததை நான் சொல்கிறேன் உனை காதல் கொண்டேனடா சூர்யா என்னது இது நிலா அப்படின்னு கேட்ட கோபமான வார்த்தைகள்லயே நான் கொண்டிருந்த நம்பிக்கை எல்லாம் தூள் தூளாயிடுச்சு இல்லாத உயிரை இழுத்த பிடிச்சு திக்கி திணறின குரல்ல நான் உன்னை விரும்புறேன் சூர்யா அப்படின்னு சொன்னேன் என் கண்கள்ல கோத்திருந்த கண்ணீரை பார்த்ததும் அவன் முகத்துல இருந்த இறுக்கம் கொஞ்சம் விலகுச்சு அவன் ரொம்ப ரொம்ப பொறுமையா பாரு நிலா நான் உன் அண்ணாவோட ஃப்ரெண்டு உன் அண்ணா உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நானும் உனக்குன்னு இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த எண்ணத்தில் தான் நான் அவனை மாதிரியே உன்கிட்ட உரிமையும் எடுத்துக்கிட்டேன் இது வரைக்கும் உன் மேலே எனக்கு விஷ்ணாவோட தங்கச்சி அப்படிங்கிறத தாண்டி எந்த ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயமும் தோணவே இல்லை அப்போ இல்லாமல் உங்கள் அம்மா தனியாலா உன்னையும் உன் அண்ணனையும் வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது என்னை விட உனக்கு நல்லா தெரியும் அவங்க என் மேலே காட்டின பாசத்துக்கு பதில் உபகாரமாக தான் நானும் பாசம் அப்படின்னா நீ எனக்கு காட்டின பாசமும் உரிமையும் ஈடுபாடும் அழுற சத்தம் என் பக்கத்திலயே நிக்கிற அவனோட செவிகளுக்கு கேட்கல தயவு செஞ்சு இன்னொரு முறை இதே நினைப்போட என் முன்னாடி வந்து நிக்காதனா அது நம்ம ரெண்டு பேரோட உறவுக்குமே அசிங்கம் அப்படின்னு சொன்னவன் என்னை திரும்பி கூட பார்க்காம போயிட்டான் அந்த ஒரு நொடிக்காக நான் என்ன பல வருடங்களா தயார் செஞ்சுக்கிட்ட உண்மையை முதுக காட்டியபடி நடக்கும் அவன் அறிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இனி அதை விளக்கமா சொல்லி என்னோட மனசு அவனுக்கு புரிய வைக்கிற மனோதிடமும் எனக்கு இல்லை ஆனா அவனுக்கு என் மேல உண்மையான அன்பு இல்லை மற்றவங்களுக்காக மட்டும்தான் அன்பு காட்டியிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் என் மனசுல பசு தானியா பதிஞ்சிடுச்சு அவங்கவங்க அவங்க பாதையில ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டோம் என்னோட அனுமதி இல்லாம நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்தது அவன் வெளிநாட்டு வேலையில மேலும் மேலும் நிறைய பொருள் ஈட்டினான் தன்னோட குடும்பத்தையும் தான் பணிபுரிய நாட்டிற்கே கூட்டிட்டு போயிட்டான் அம்மா இறந்ததும் அண்ணனும் நானும் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கி வாழ பழகிட்டோம் எத்தனை வருஷங்கள் கடந்தாலும் அவனால உண்டாகிய காதலின் வீரியம் என்குள்ள மாறவே இல்லை நான் என்னதான் என்னோட அறிவெனும் அஸ்திரம் கொண்டு கடிவாளம் கட்டி போட்டாலும் இந்த பாவப்பட்ட மனசு என்னையும் மீறி அப்பப்போ அவனை நினைச்சுக்கிட்டு நிக்கிறத என்னால தடுக்கவே முடியல என்னமோ என் அண்ணன் பார்த்து வச்ச அத்தனை மாப்பிள்ளையின் பட்டியல்க இப்போ வரைக்கும் என்னால் எடுத்துக்கூட பார்க்க முடியல நான் வாய் திறந்து சொல்லாமயே என்னோட மனசு புரிஞ்சது போல என் அண்ணனும் அடிக்கடி யாரையாவது விரும்புறியானிலா அப்படின்னு கேட்குறான் சே ச்சே அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா நீ யாரை கை காட்டினாலும் எனக்கு சம்மதம் தான் திடீர்னு கல்யாணம்னதும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் அவ்வளோ நீ பார்த்து முடிவு பண்ணுண்ணா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஓகே அப்படிங்கிற வார்த்தையில் மாப்பிள்ளை பிரச்சனைக்கு முழுக்கு போட்டுட்டேன் நான் என்னை அறிந்த என் அண்ணன்கிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு இதே பொய்ய சொல்லி மழுப்ப முடியும்னு எனக்கு தெரியல இருந்தும் இப்ப வரைக்கும் இதே யுக்தியை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கேன் இது முட்டாள்தனம் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு நான் ஒருத்தர் இருக்கிறதே சூர்யாவுக்கு நினைப்பில் இருக்காது அப்படியே நினைவு இருந்தாலும் அவன் இந்தியாவுக்கு திரும்பி வரப்போறதில்லை அவன் இந்தியாவுக்கு திரும்பி வந்தாலும் அவனை பார்த்து என் காதல உணர்த்திடும் வலிமையும் என் இதயத்துக்கு வரப்போறது கிடையாது அப்படின்னு பலவித மாய திரைகளை எனக்கு நானே போட்டுக்கிட்டு என்னோட வாழ்நாட்களை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன் தான் இந்த திடீர் கனவும் கூடவே அவன் வருகையின் அறிவிப்பு அன்னைக்கு போனவன் இன்னைக்கு திடீர்னு வர காரணம் என்ன அப்படின்ற என்னோட சிந்தனையை கலைக்கும் விதமா அண்ணன் மறுபடியும் தொடர்பு கொண்டான் எனக்கு அப்ப அண்ணன் கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல ஆனா இந்த முறையும் காலை அட்டன் செய்யாம தவித்தா அண்ணன் நிச்சயமா ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துருவான்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுது நிலா முடிஞ்ச வரைக்கும் தன்னோடய குரலை சரி செஞ்சுக்கிட்டு ஹலோ அப்படின்னா என்னம்மா கால் கட் ஆயிடுச்சு ஏதாச்சும் சிக்னல் பாரம்பலமா விஷ்வா கேட்டான் ஆ ஆமாண்ணா சரி நீ மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு வரியாமா லைட்டாக ஒரு ட்ரீட் ரெடி பண்ணுவோம் ட்ரீட்டா எதுக்குண்ணா சூர்யாவுக்கு கல்யாணம் ஆம்டா என்னது சூர்யாவுக்கு கல்யாணமா என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க கல்யாணம் ஆயிடுமா யார் பொண்ணா இருக்கும் வாங்க அடுத்த அடுத்த அடுத்தியா பார்க்கலாம் இந்த பேமெண்ட் உங்களுக்கு குடுத்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ டோ